கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உண்மையில் யார் அந்த பகவான், யார் அந்த பரமாத்மா என்பதை பற்றிய பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் என்ற பிரணவம் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவின் உறவை மட்டும் காட்டுகிறது, ஆனால் யார் அந்த பரமாத்மா என்று சொல்லவில்லை. ஓம் எனும் சொல்லுக்கு சொல்லப்படும் பண்புகள் ஒரு ஆறு. ஒன்றாவது, யாவும் இரண்டாலானது. இரண்டாவது பண்பு, இரண்டும் உண்மையில் ஒன்றே. மூன்றாவது, ஒன்றிலிருந்து மற்றொன்று வந்தது. நாலாவது பண்பு, ஒன்றோடு ஒன்று கலந்தது. ஐந்தாவது, யாவும் ஒன்றினுள் அடக்கம். ஆறாவது பண்பு, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றினாலும் இரண்டிலும் குறைவுறாது. ஆக இந்த ஆறு பண்புகளும் வெறும் சொற்களே. ஆழ்ந்து சிந்திக்கையில் இந்த சொற்கள் தரும் பொருளே பிரணவத்தின் பொருள். இதனால் அந்த பரமாத்மா என்ற பெயரை பக்தனாக இருப்பவன் தன் இஷ்ட தெய்வங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். பக்தியின் லட்சணம் என்றுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையில் யார் அந்த பகவான், யார் அந்த பரமாத்மா, யார் அந்த பரமபுருஷன்? ஹரிஓம் என்றும் லக்ஷ்மியின் கணவன் என்ற புருஷ சூக்தத்தில் வேதம் அந்த பரமாத்மா, அந்த நாராயணனே என்று முடிவாக சொல்கிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். வாழ்க வையகம். பலத்துடன் வாழ்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.